அஜீரணம் அப்படிங்கிற ஒரு அறிகுறிய இப்பெல்லாம் யாரும் பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்கிறது இல்ல, அதோட சேர்ந்து வாழ பழகிட்டு வராங்க. ஜீரணம் ஆகுறதெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டா, அது இல்லதான் டாக்டர், ஆனா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க இதுக்கு மட்டும் மருந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம வயித்துல இருந்துதான், அதாவது நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருந்துதான் ஒவ்வொன்னா நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நம்ம எடுத்துக்கிற உணவு செரிமானமாகி அதுல இருக்க சத்துக்கள் நம்ம குடல் மூலமா உறிஞ்சப்பட்டு நம்ம ரத்தத்துல சேரணும். இதுல ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் அது அஜீரணம், அதாவது இன்டைஜஷன்னு சொல்றோம். இந்த அஜீரணம் நோய் இல்ல, ஒரு அறிகுறி தான். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படும். சிலருக்கு வயித்துல வலி இல்ல எரிச்சல் இருக்கும், வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஊதி போயிருக்கும், ஏப்பம் இருக்கும், சாப்பிட்டது மேல மேல வர மாதிரி இருக்கும், குமட்டல் இல்லைன்னா வாந்தி இருக்கும். சிலருக்கு இது எல்லாமே சேர்ந்து இருக்கலாம். இந்த பிரச்சனை வர காமனான ரீசன் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவுல மது எடுத்துக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, சில அலோபதிக் மாத்திரைகள், சில பெயின் கில்லர்ஸ், சர்டைன் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், ஸ்டீராய்ட்ஸ். அது இல்லாம எப்பவும் பதட்டமா, டிப்ரெஸ்டா, ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் அஜீரண பிரச்சனை வரும். அதோட அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, வேக வேகமா சாப்பிடுறது, ரொம்ப மெல்லாம அப்படியே விழுங்குறது, பசி எடுத்தும் சாப்பிடாம வயிறு காலியா விடுறது, இதெல்லாம் அஜீரணத்துக்கான காரணங்கள். பிரெக்னன்சி டைம்லயும் இந்த இன்டைஜஷன் காமனா இருக்கும். இதெல்லாம் இல்லாம நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல ஏதாவது பிரச்சனைகள், அதாவது கேஸ்ட்ரிக் ஆர் பெப்டிக் அல்சர், அதோட ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தாலோ, நம்ம பித்தப்பையில கல் இருந்தாலோ, ஏதாவது லிவர் ப்ராப்ளம் இருந்தாலோ, கான்ஸ்டிபேஷன் இருந்தாலோ, இல்ல ஸ்டமக் கேன்சர் இருந்தாலோ கூட அஜீரணம் வரலாம். இந்த அஜீரண பிரச்சனை இருக்கவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கவே கூடாது. அதோட கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கோக், பெப்சி இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். காஃபி டீ அதிக அளவுல குடிக்கிறத தவிர்க்கணும். பீஸா, பர்கர், பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பா, ரொம்ப மசாலா ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். உணவு உட்கொண்ட உடனே படுத்து தூங்கக்கூடாது. நல்லா ஹெவியா சாப்பிட்ட உடனே பழங்களை எடுத்துக்க கூடாது. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் கூடவே கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்னு கண்டதை வாங்கி கொடுக்காம பழங்களை கொடுத்து பழக்க முயற்சி செய்யணும். மொத்தத்துல காய்கறி, பழங்கள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சு மனசு அமைதியா, நிம்மதியா வச்சிருந்தா இந்த அசிடிட்டி வராம தடுக்கலாம்.